தூக்கு குண்டு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எதுக்காக அப்படின்னா, நிலத்தோட 90 டிகிரியில் நம்ம கட்டுற காலமும் சரி அல்லது செங்கக்கட்டும் சரி வெர்டிக்கலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமுக்கு ஒரு காலம் வந்து இந்த மாதிரி பில்டு பண்ணியிருக்காங்க. அது நேராக இருக்கா நேராக இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இதை இதில் வச்சு கீழே அந்த குண்டை வந்து கீழே இறக்கணும். இந்த மேலே நூலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட விட கீழே இறங்கணும். கீழே இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 இன்ச் அளவுக்கு கேப் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே காலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமாக போட்டிருக்காங்க. ஒரு 5 அடிக்கு ஒன்று, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு ஒன்று போட்டிருக்காங்க. அப்படி போட்டப்ப இந்த காலம் பாக்ஸு மேலே வச்சது பார்த்தீங்கன்னா விலகி இருக்குது. எந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூக்கு குண்டு இருக்கிற சைடு நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா விலகி இருக்குது. வெர்டிகலாக இல்லாமல் எவ்வளோ தூரம் விலகி இருக்குதுன்னா, இந்த பாருங்கள் இந்த கேப் அளவுக்கு விலகி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, கரெக்டாக இருக்கிறது அப்படின்னா அது எப்படி கரெக்டாக இருக்கிற காலம் அப்படின்னா, அது எப்படி பார்க்குறதுனா, இந்த காலமோட இன்னொரு சைடு உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். இந்த சைடு பிடிச்சி மொதல் பார்த்தது இந்த சைடு, இப்போ பார்க்குறது இந்த சைடு. இப்படி பிடிச்சி மேலே நூலை பிடிச்சி தூக்கு குண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசாக கேப் இருக்கும். விளக்கமாத்து குச்சியோட நுனி அந்த மாதிரி உள்ள கேப் இருக்கும். அந்த மாதிரி கேப் இருந்தால் நேராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் கண்டுபிடிக்கிறது. இது மாதிரி கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம வீடு கட்டுறப்ப நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக கட்டுறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.